Champions Academy TNPSC YouTube channel la free online class kaalaila 4 manikku nadakka podu yerkanave nama 4 manikku class nadathirukkom okay group 2 exam ku apparam key answer um potrukkom group 2 ku nalla padichirundhom 30 naal ulaippu vaalnaal muluvadhum sirappu abdingra program la nama padichirundhom so same process dhaan 30 naal ulaikka porom vaalnaal mulu sirappa irukka porom TET group 4 ku group 7 ku group 8 ku idu kandipa indha study plan porundhum okay 30 naal podunga pass aagradhukku seriya சாம்பியன்ஸ் அகாடமி டிபிள்ஸ் யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த பக்கத்தில் இந்த மாதிரி பெல் ஐக்கன் இருக்கும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக காலையில் 4 மணிக்கு எங்கள் கிளாஸுக்கு வந்துடுவீங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வரும். டெலகிராமில் உங்களுக்கு நிறைய டெஸ்டர்ஸும் நடக்கும். ஓகே, இப்போ டெய்லி இந்த ஃப்ரீ டெஸ்ட் இருக்குல்ல, அதுக்குரிய பிளானையும் அப்புறம் அந்த ஃப்ரீ கிளாஸஸ் இருக்குல்ல அதுக்குரிய பிளானையும் நம்ம தெளிவாக பார்த்துக்குறோம். ஒரு நோட் எடுத்து எழுதிக்கோங்க, ஒரு நோட் எடுத்துக்கோங்க. சாம்பியன்ஸ் அகாடமி டிபிள்ஸ் யூடியூப் சேனல் போட்டுக்கோங்க. ஃப்ரீ கிளாஸு காலையில் 4 மணிக்கு டைமிங் போட்டுக்கோங்க, தினமும் காலையில் 4 மணிக்கு. அப்புறம் www.tamilinfo.com வெப்சைட் போட்டுக்கோங்க, டெய்லி ஃப்ரீ டெஸ்ட்டு போட்டுக்கோங்க. இது வந்து நைட்டு 7 மணிக்கு நடக்கும், 7 PM. ஏன்னா காலையில் 4 மணிக்கு படிக்கிறத நைட்டு 7 மணிக்கு நம்ம டெஸ்ட் எழுதுவோம், நம்ம எல்லாருமே சேர்ந்து படிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நாங்கள் எல்லாருமே பாஸ்ட் பேட் தான், நீங்களுமே எங்களோட ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம் படிக்கிறதுக்கு. 30 நாள் நம்ம சேர்ந்து படிக்க போகிறோம் டெட்டுக்கு, குரூப் 4க்கு, குரூப் 7, குரூப் 8 இப்போயே படிக்க ஆரம்பிச்சிருங்க. இதில் ஜென்ரல் தமிழும் இருக்குது, இங்கிலீஷும் இருக்குது. ஓகே, வார பிளான் தான், வீக் 1 போட்டுக்கோங்க. வீக் 1 ஏற்கனவே நம்ம குரூப் 2 படித்தோம்ல, ஞாபகம் இருக்கா? டெய்லி காலையில் படித்தோம். அதுலேருந்து எத்தனை கொஸ்டின் வந்துச்சு தெரியுமா? 120 கொஸ்டின் வந்துச்சு நம்ம கிளாஸ்லேருந்து. அதுக்குரிய கீ ஆன்சர்ஸும் நம்ம போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதேமாதிரி டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. ஓகே, அதே மாதிரி இப்போயும் நீங்கள் எங்களோட சேர்ந்து படிச்சிங்கன்னா சாலிடாக உங்களால் ஒரு நியர்பை 150 கொஸ்டின்ஸ் வந்து அடிக்க முடியும். அந்தளவு தரவு பண்ண வச்சுருவோம். ஸோ எங்களுடைய ஜாயின் பண்ணி ஃப்ரீயாக படிச்சுட்டு வாங்க. காசு கட்டி படிக்கிறோங்கிறதா வேல்யூ, காசு கட்டாமல் படிக்கிறது வேல்யூ இல்லை நீங்கள் நினைக்கவே வேணாம். ஏன்னா லைன் பை லைனாக நம்ம கவர் பண்ணுறோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. வீக் 1 முதல் வாரம் போட்டுக்கோங்க. 1/6/2022 டு 7/6/2022, அதாவது வாரத்தில் முதல் வாரம், சரி மாதத்தில் முதல் வாரம். ஓகே, வீக் 1 போட்டாச்சா? 1ஆம் தேதி தமிழ், 11th 12th தமிழ் புக்கை ஃபுல்லாக கவர் பண்ணுறோம். காலையில் 4 மணிக்கு படிக்க வர்றோம், ப்ளஸ் 7 மணிக்கு டெஸ்ட் எழுதுகிறோம் வெப்சைட்டில். வெப்சைட்டில் எப்படி டெஸ்ட் எழுதுன்னு கேட்க வேணாம், www.tamilinfo.com அந்த வெப்சைட், அதுக்கும் தனியாக டெலகிராம் குரூப் லிங்க், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு இருக்குது டெலகிராம் குரூப் லிங்க், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வெப்சைட்டில் அடித்து பார்த்தீங்கனாலே ஆன்லைன் டெஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு அந்த டைட்டிலோடையே வந்துடும். அப்படியே நீங்கள் உள்ளே போய் ஒரு 100 கொஸ்டின் அடித்து உங்கள் ஸ்கோரை தெரிஞ்சுக்கலாம். இப்போ அது என்ன டெஸ்ட்டு சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம காலையில் தமிழ் படிக்கிறோமா, 11th 12th ஃபுல்லாக படிக்கிறோமா, இதுலேருந்து ஒரு 100 கொஸ்டின் கேட்டிருப்போம். அப்போ நைட்டு 100 கொஸ்டின் நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு என்ன ஆயிரும், 11th 12th ஃபுல்லாக தரவாயிரும். இந்த காலையில் 11th 12th படிக்கும்போது நீங்கள் கடகடன் நோட்டில் எழுதிக்கிட்டே வரணும். நான் ஏற்கனவே சொன்னது தான், நம்ம எழுதுனால தான் குரூப் 2 சூப்பராக எழுதியிருக்கோம். அதே மாதிரி இப்போ நம்ம அடுத்த டெட்டு, குரூப் 4 அடுத்தடுத்து வர எக்ஸாமு கிளியர் பண்ணோம்னா கண்டிப்பாக நோட்ஸ் எடுக்கணும், சரியா? அடுத்து இங்கிலீஷ், இது வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணவங்களுக்கும் அப்புறம் டெட்டுக்கு செலக்ட் பண்ணவங்களுக்கும் உரிய வகையில் தயார் பண்ணியிருக்கோம், சரியா? இங்கிலீஷ் லைவ் கிளாஸும் மிஸ் பண்ணிடாதீங்க. 9th 10th இங்கிலீஷ் புக்கு, சரியா? 9th 10th இங்கிலீஷ் புக்கு எழுதிக்கோங்க. நான் எழுத தான் சொல்லுவேன் உங்களை எப்பயுமே, 1ஆவது நாள் தமிழ், 2ஆவது நாள் இங்கிலீஷு, கடகடன்னு எழுதணும். நான் பேசிகிட்டு இருக்கும்போது கவனிச்சுக்கிட்டே எழுதணும். 9th 10th இங்கிலீஷ் புக்கு ஃபுல்லாக கவர் பண்ணுறோம் காலையில். அதுக்கப்புறம் மேக்ஸ் 3ஆம் தேதி 6 7 ஆறாம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 6th 7th உரிய டாபிக் வைஸாக ஷார்ட்கட்ஸ் நடக்கும். அதாவது டிஎன்பிஎஸ்சி டாபிக் வைஸாகவும் டெட்டுக்குரியேட்டர்ஸ் டாபிக் வைஸாகவும் ஷார்ட்கட்ஸ் படி உங்களுக்கு கிளாஸ் நடக்கும். ஓகே, 4ஆம் தேதி சயின்ஸு 6th 7th புக்கு ஃபுல்லாக, சரியா? 5ஆம் தேதி சோஷியல் 6th 7th புக்கு ஃபுல்லாக, 6ஆம் தேதி சைக்காலஜி யூனிட் 1 யூனிட் 2 ஃபுல்லாக. இப்போ டெட்டுக்கும் குரூப் 4க்கும் நம்ம இது எல்லாத்தையும் படிச்சுட்டோம், 6 நாள் படிச்சுட்டோம். 7ஆவது நாள் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்துடுங்க. ஏன் 7ஆவது நாள் சார் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, வாரத்தில் 7 நாள், 7 நாள் என்ன நடந்திருக்கோ எல்லாத்தையும் தொகுத்து இந்த கரண்ட் அஃபேர்ஸை இந்த மாதத்துக்குரியதையும் கொடுத்துருவோம். அது இந்த மாதத்துக்குரியதும் சரி, அதே மாதிரி
இதுக்கு முந்தின இயரில் உள்ள 2 மாதத்துக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் ரெண்டாக முடிக்கிறோம். சரியா, 2 மாதம் 2.5 மாதம் 3 மாதம்க்குரியதை முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டது இந்த மாதிரி வந்து நம்ம வந்து இந்த 7வது நாள் நம்ம ஃப்ரீயாக பார்த்துருவோம். 7வது நாள் சண்டே, யாரும் தூங்கலாம் போயிடாதீங்க. படித்து முடித்து பரிசு வரைக்கும் தூங்கக்கூடாது. அதான் பாஸ் பண்ண முடியுமோ அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். சரியா, 30 நாள் உழைப்பு போடுங்க, வாழ்நாள் வந்து சிறப்பாக இருங்க. அப்படி தான் நம்ம குரூப் 2க்கு படித்தோம். ஸ்டார்டிங்கில் நல்லா தான் படிக்கிறீங்க, ஆனால் கடைசி கிளாஸ் வரைக்கும் யாருமே வரமாட்டீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் சேர்ந்துருக்கீங்க. சரியா, நாங்களாம் வந்து உங்களை கூப்பிட்டு சேர வைக்கல வலுக்கட்டாயமாக. நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சேர்ந்துருக்கீங்க. நம்மகிட்ட வந்து 3000 பேர் படிக்கிறீங்க. 3000 பேர் படிக்கிறீங்கன்னா 3000 பேர் நீங்கள் பார்த்து படிக்கணும்ல. ஆனால் பார்க்குறதே வந்து நீங்கள் கம்மியாக தானே பார்க்குறீங்க. தானாக சேர்ந்த கூட்டம் நம்ம வந்து வீடமாக இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோம். ஓகே, காலையில் 4 மணிக்கு படிக்கிறோமா, இப்போ வாரத்தில் 7 நாள் நம்ம இவ்வளோ விஷயம் முடிச்சிட்டோம், படிச்சிட்டோம் 4 மணிக்கு. இப்போ இந்த படித்ததை அன்னன்னைக்கே சாயந்தரம் 7 மணிக்கு சைட்டில் டெஸ்ட் எழுதிடுவீங்க. சரியா, அப்போ உங்களால் தரவாக இருக்க முடியுமா முடியாதா? கண்டிப்பாக முடியும். அந்த ஆப்ஷனை உங்களுக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அப்போ காலையில் 4 மணிக்கு உங்களுக்கு கிளாஸ் நடக்கும். சரியா, அதை நோட்ஸ் எடுத்துக்கோங்க, அதை ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுங்கள். 7 மணிக்கு நம்ம டெஸ்ட் எழுதிடுவோம். அவ்வளோதான் சிம்பிள். நீங்கள் வந்து தூங்குகிற டைம் வந்து கரெக்டாக 9 மணிக்கு தூங்கிடுங்க. அப்போ தான் காலையில் 4 மணிக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்க முடியும். நீங்கள் தூங்குறதே 12 மணிக்கு படங்களாக பார்த்துட்டு டிவி இந்த மொபைலில் ஷார்ட்ஸ் பார்க்குறதுலாம் வந்து விட்டுருங்க. அதாவது நம்ம வந்து மொபைல் எதுக்கு யூஸ் பண்ணோன்னா படிக்கிறது மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா மொபைல் வந்து நம்மளுக்கு எது யூஸ் ஆகும், படிக்கிறது மட்டும் தான் யூஸ் பண்ணணும். சரியா, அப்படின்றத நமக்கு ஞாபகம் இருக்கும், மற்றெல்லாம் பார்த்தா மறந்துடும். சரி, ஓகே, இப்போ மொதல் வாரம் முடிச்சாச்சு, அடுத்த வாரம் பார்ப்போம். அடுத்த வாரம் கடகடன்னு எழுதிடுங்க. சரியா, அடுத்த வாரம் எழுதிக்கோங்க, டேட் போட்டுக்கோங்க, ஃபாஸ்ட்டாக எழுதுங்க, நோட்டில் எழுதுங்க. குரூப் 4க்கும் சரி, டெட்டுக்கும் சரி, அண்டு டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு எல்லாத்துக்குமே இது வந்து தாராளமாக கவர் ஆகும். 2வது வாரம் போட்டுக்கிட்டீங்களா, இந்த டேட் போட்டிங்களா? ஓகேங்க. இப்போ 2வது வாரத்தில் முதல் நாள் தமிழ், 9th 10th, அப்புறம் இங்கிலீஷ் 7th 8th ஃபுல்லாக நடக்கும். அதனால் புக்கு ஃபுல்லுன்னு போட்டுக்கோங்க. மேக்ஸ் 8th 9th டாப்பிக்ஸும் ஷார்ட்கட்ஸும் நடக்கும். சயின்ஸ் 8th 9th புக்கு ஃபுல்லாக, சோஷியல் 8th 9th புக்கு ஃபுல்லாக, சைக்காலஜி யூனிட் 3, 4, 5 ஃபுல்லாக நடக்கும். ஏன்னா ஏற்கனவே நான் சைக்காலஜியில் வந்து உங்களுக்கு யூனிட் 10 வரைக்கும் கவர் பண்ணிட்டேன். பார்க்காதவங்க பிளேலிஸ்டில் போய் பார்த்துக்கோங்க. டெட்டுக்கு நடத்திட்டேன் முக்கியமான க்வெஸ்சன்ஸ் எல்லாமே. இப்போ வந்து இங்கே வந்து உங்களுக்கு விரிவாக கிளாஸாகவே நடக்கும், லைவ் கிளாஸாக. அதனால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு லாஸ்ட்டாக நடக்கும். அந்த வாரத்தோட 7வது நாளில் நடக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாரத்தோட முதல் நாள், 2வது நாள், 3வது நாள், 4வது நாள், 5வது நாள், 6வது நாள், 7வது நாள், அவ்வளோதான். சரியா, இப்போ சொல்லுங்கள், இது எத்தனை மணிக்கு எழுதுவீங்க, சாரி எத்தனை மணிக்கு படிப்பீங்க, காலையில் படிக்க எத்தனை மணிக்கு வருவீங்க? 4 மணிக்கு வரணும் நீங்கள். சரியா, எத்தனை மணிக்கு வருவீங்க? 4 மணிக்கு டெய்லி மார்னிங் 4 AM சாம்பியன்ஸ் அகாடமி TNPSC யூடியூப் சேனலில் தேடி வந்துடணும். கிளாஸில் உட்காந்துங்க, லைவ் கிளாஸில் நோட்ஸ் எழுதிடுங்க. அதுக்கப்புறம் 7 மணிக்கு www.tamilinfo.com வெப்சைட்டில் ஆன்லைன் டெஸ்ட்டில் காலையில் படிக்கிறத 7 மணிக்கு டெஸ்ட் எழுத போகிறீங்க. 100 கொஸ்டின்ஸ் கொடுப்போம். சரியா, அதுலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நம்ம நல்லா படிச்சிருக்கோமா இல்லை இன்னும் ரிவிஷன் பண்ணணுமா அப்படின்னு. 30 நாள் மட்டும் உங்களால் உங்களோட நம்ம உழைப்பு போட முடியாதா? எவ்வளவோ எத்தனையோ வருஷம் நம்ம படிச்சிருக்கோம், 30 நாள் நம்மளால் படிக்க முடியாதாங்க. ஸோ வந்து முயற்சி பண்ணுங்கள். அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம், நாங்கள் யாரையும் வந்து பூத்தெல்லாம் கிடையாது. சரியா, முயற்சியே திருவினையாகும். சரி, ஓகே, அடுத்து வாரத்தில் வந்து 3வது நாள் எழுதிக்கோங்க கடகடை. வாரத்தில் வந்து 3வது நாள் இந்த இருக்குது டேட் கடகடன்னு எழுதிடணும். நான் ஸ்க்ரீனில் காட்டும்போதே உங்களுக்கு காட்டும்போதே எழுதிடணும். டெய்லி காலையில் கிளாஸ் 4 மணிக்கு, நைட்டு டெஸ்ட்டு வெப்சைட்டில் உங்களுக்கு 7 மணிக்கு, காலையில் கிளாஸ் யூடியூப் சேனலில் சாம்பியன்ஸ் அகாடமி TNPSC யூடியூப் சேனல். சேனலோட பேரும் கீழே கொடுத்துருக்கேன், லிங்க்கு கொடுத்துருக்கேன், இந்த வெப்சைட்டோட பேரும் கொடுத்துருக்கேன், லிங்க்கு கொடுத்துருக்கேன், ரெண்டு இதுக்குரிய தனித்தனி டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். சரி, அப்படி நான் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் எழுதிடணும் கடகடன்னு. ஓகேங்க, தமிழில் 6th 7th 8th தமிழ் புக்கு ஃபுல்லாக கவர் பண்ணுறோம் 3வது வாரத்துலங்க. இங்கிலீஷில் வந்து 4, 5, 6 இங்கிலீஷ் புக்கு கவர் பண்ணுறோம். ஏன் 4, 5 கொடுத்துருக்கோம் அப்படின்னா டெட்டு பேப்பர் 1 to 5 தான் கவர் ஆகும். சரியா, இருந்தாலும் எக்ஸஸாகவே நம்ம வந்து நடத்துகிறதுனால உங்களுக்கு ஃபுல்லாமே கவர் ஆயிடும். சரியா, ஓகே,
மேக்ஸுக்கு வந்து 10th டாபிக் வைஸாக உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் நடக்கும் மேக்ஸுக்கு, சரியா? ஓகே. சயின்ஸுக்கு வந்து 10th புக்கு ஃபுல்லாக நடக்கும், சோஷியலுக்கு 10th புக்கு ஃபுல்லாக நடக்கும், சைக்காலஜிக்கு 6, 7, 8 அந்த யூனிட் ஃபுல்லாக நடக்கும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சைக்காலஜியில் 10 யூனிட் ஏற்கனவே நம்ம படிச்சுட்டோம். இப்போ வந்து பாடங்களாக வந்து நம்ம படிச்சுக்கிறோம், எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸையும் தான் படிக்கிறோம். அதனால் வேகமாகவே நம்ம படிச்சிடலாம், நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்து அந்த வாரத்துக்குரிய கரண்ட் அஃபேர்ஸு, அதுக்கப்புறம் ஒரு 2.5 மாதம் 3 மாதத்துக்குரிய கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம படிச்சிடுவோம், ப்ரீவியஸ் இயர்க்குரியது, சரியா? அப்படிங்கும்போது எல்லாமே கவர் ஆகிடும், சரியா? ஓகே, எழுதிட்டீங்களா? அடுத்து பாருங்க. இப்போ வந்து வாரத்தில் வந்து 4th வாரம், இங்கே பாருங்களேன், நம்ம 30 நாள் ஸ்டடி பிளான் போட்டோமா, சரியாக வருங்க, சரியா? பாருங்களேன், இது எல்லாமே ரிவிஷன் தான், ஏன்னா நம்ம வந்து முடிச்சிட்டோம். இப்போ ஃபுல்லாமே நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம் 4th வாரத்தில். அப்போ 3 வாரம் போதும் நம்ம படிக்கிறதுக்கு. எது எந்த படிப்பை படிக்கிறதுக்கு? 8th-க்கும் சரி, குரூப் ஃபோருக்கும் சரி, டெட்டு, பேப்பர் 1, பேப்பர் 2, சரியா? அதுக்கப்புறம் குரூப் 4, சரியா? அதுக்கடுத்து 7, 8 குரூப் 7, 8 எல்லாத்துக்குமே இந்த பிளான் 3 வாரம் தாங்க, 3 வாரம் போதும் நம்மளுக்கு படிக்கிறது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஃபுல்லாக ரிவிஷன் பண்ண போகிறோம், போட்டுக்கோங்க கடகடன். இப்போ நான் பேசும்போதே நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, எழுதிக்கோங்க, வாரத்தில் 4th வாரம் டேட்டா போடுங்க. ரொம்ப ஃபயராக நீங்கள் இருக்கணும், ஓகேவா? ஊரால் உங்களுக்கு இன்பிட்வீனில் மோட்டிவேஷன் வீடியோ நம்ம போடுவோம், ஓகேயா? இந்த சண்டே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறோம்ல, அப்போம்போது ஒரு மோட்டிவேஷன் வீடியோ போட்டுருவோம். டயத்தை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதனால தான் எக்ஸ்ட்ரா வீடியோஸ் நாங்கள் போட மாட்டோம். என்ன பிளான் பண்ணியிருக்கோமோ அது மாதிரி தான் போடுவோம், சரிங்க? இப்போ 4th வாரத்தில் பார்த்துட்டிங்களா, 22-28 வரைக்கும் பார்த்துட்டோம் தமிழ் ஃபுல்லு புக்கு ரிவிஷன். அன்னைக்கு காலையில் தினமும் காலையில் 4 மணிக்கு நம்ம கிளாஸ் நடக்கும், லைவ் கிளாஸ் நடக்கும். அப்புறம் என்ன சொல்லியிருக்கேன், டெஸ்ட்டு வந்து வெப்சைட்டில் 7 மணிக்கு. அப்போ ஃபுல் புக்காக ரிவிஷன் பண்ண போகிற, ஃபுல் டெஸ்ட் எழுத போகிறீங்க. அடுத்து இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நான் வந்து இயல் வயசாகவே டெஸ்ட் வச்சுருக்கீங்க, 6ஆம் வகுப்பில் தமிழ் வந்து 10ஆம் வகுப்பு தமிழ் வரைக்கும் இயல் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 10, 11, 12 சொல்ல மாதிரி நான் வந்து இயல் வயசாகவே டெஸ்ட் வச்சுருக்கேன். 1, 2, 3 எல்லா இயலுமே வந்து 9 இயல் தான் எல்லா ஸ்டாண்டர்ட்லேயுமே. அதனால் நான் 3 இயலாக டெஸ்ட் வச்சுருக்கோம், 3 இயலாக நடத்தியிருக்கோம். நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், 6th-12th புக்கு ஃபுல் கவர், ஃபுல் லெசன் ஃபுல் கவர்னு போட்டிருப்போம், டெக்ஸ்ட் புக்ஸு அப்படின்னு போட்டிருப்போம். அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், பிளேலிஸ்ட்டில் நீங்கள் போங்க, சேனல் போய் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். அதில் போய் நீங்கள் பழைய குரூப் 2க்கு நடத்தின பாடங்களை வந்து பாருங்கள். அதை வச்சு தான் நான் வந்து சொல்கிறேன், நிறையா கவர் ஆச்சு. இப்போ 4th வாரத்தில் இது எல்லாமே நம்ம அதை வச்சு நல்லா ரிவிஷன் பண்ண போயிடும். படித்தது தான், புதுசாக படிக்கிறவங்களாக இருந்தாலுமே இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நான் அந்தந்த இது கீழேயே வந்து ஃபுல்லாக கவர் பண்ண, இயல் வயசை கவர் பண்ண லிங்க்கையுமே கொடுத்துருவேன், சரியா? அடுத்து அதை காலையில் 4 மணிக்கு கிளாஸ் முடிச்சுட்டு அதையும் ஒரு பார்வை பார்த்து நோட்ஸ் எடுத்துட்டு நீங்கள் கடகடன் டெஸ்ட் எழுதுறீங்க. தமிழ் ஃபுல் புக் ரிவிஷனுங்க, இங்கிலீஷ் ஃபுல் புக் ரிவிஷனு, மேக்ஸு டாபிக் வச்சு ஷார்ட்கட் ரிவிஷனு, அதுக்கப்புறம் சயின்ஸு ஃபுல் புக் ரிவிஷனு, சோசியலும் ஃபுல் புக் ரிவிஷனு, சைக்காலஜி 9, 10 ஃபுல் ரிவிஷன். அதாவது யூனிட்டில் 9, 10 நம்ம வந்து எலாபரேட்டாக பார்க்காம இருக்கோம்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இதை பாருங்கள். ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தாலே தெரியும். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸாக ஃபுல்லாக பார்க்க போகிறோம், சரியா? என்னென்ன முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ்லாம் இருக்கோ எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்த்துருவோம், எல்லா மாதத்துக்குரியதையும் பார்த்துருவோம், கேட்ட கொஸ்டின்னு ரிப்பீட்டட் கொஸ்டின் எல்லாமே அதை பார்த்துருவோம், ஓகேங்க? இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பாருங்களேன், ஒரு நிமிஷம் இப்போ வந்து இது ஃபுல்லாமே வந்து நம்ம வந்து 4th வாரத்தில் முடிக்கிறோம், சரியா? இந்த பக்கத்துலேயே வந்து நீங்கள் இங்கே டேட்டெல்லாம் போட்டுக்கோங்க. நான் தான் சொல்கிறேன்ல, ஒரு வாரம் ஆரம்பித்தா அதில் முதல் நாள்லேருந்து 7ஆவது நாள் வரைக்கும் நடக்கும். அதான் இந்த டேட்டை இங்கே கொடுத்துட்டோம் நாங்கள், சரியா? அப்போ இந்த டேட்டை வரிசையாக போட்டுக்கோங்க, 22 இது நடக்கும், 23 இது நடக்கும், 24 இது நடக்கும், 25 இது நடக்கும், 26, 27, 28 கரெக்டாக வரும். இப்போ 28 நாள் முடிஞ்சிச்சு, நீங்கள் 30 நாள்னு சொன்னீங்களே சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அதை நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்லை. ஏன்னா இது வரைக்கும் நம்ம படித்த ஃபுல் மாடல் ரிவிஷன் டெஸ்ட் நடக்கும், சரியா? மீதி உள்ள 2 நாளைக்கு எழுதிக்கோங்க, டேட்டா போட்டுக்கோங்க. நீங்கள் சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பார்த்தீங்களா, இதுதான் டெலகிராம் குரூப்போட அட்ரஸ்.
நீங்கள் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழ் அண்ட் ஃபுட் டாட் காம்ங்கிற வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். ரெண்டுக்குமே டெலகிராம் குரூப் கொடுத்துருக்கோம், சரியா? சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல். இதனால் உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸஸ் டைம் ஆன் யூடியூப் 4 AM, அதே மாதிரி ஃப்ரீ டெஸ்ட் ஆன் வெப்சைட் 7 PM. ஸோ இது காலையில் படிக்கிறோம், நைட்டு டெஸ்ட் எழுதுகிறோம், கிளாஸில் யூடியூப்பில் கிளாஸ் படிக்கிறோம், வெப்சைட்டில் டெஸ்ட் எழுதுகிறோம், அவ்வளோதான். சரிங்க, இப்போ ரிவிஷன் பார்த்துலாம். 29:30 ஃபுல் மாடல் ரிவிஷன் நடக்கும். காலையில் 4 மணிக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட் நடக்கும், இது நைட்டு 7 மணிக்கு, சரியா? இது ரெண்டு நாளுமே டெஸ்ட் 1, டெஸ்ட் 2 மாடல் ரிவிஷன், அதே மாதிரி மாடல் இது டெஸ்ட்டும் நடக்கும். ஸோ ரெண்டு நாளைக்குமே நடக்கும், 29:30. இப்போ வந்து தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்மளுடைய ஸ்டடி பிளான். இந்த ஸ்டடி பிளான் படி படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் என்ன யூசஸ் அப்படின்னு நீங்கள் இருக்கனா, 30 நாள் உழைப்பு வாழ்நாள் முழுவதும் சிறப்பாக இருக்கலாம். 30 நாள் உங்களோட உழைப்பை வந்து நீங்கள் தாங்க, நான் வாழ்நாள் வந்து சிறப்பாக இருக்க வழியை வந்து உங்களுக்கு நாங்கள் காட்டியிருக்கோம். ஸோ பாருங்கள், 30 டேஸ் ஸ்டடி பிளானில் ஜாயின் பண்ணுங்கள். இது ஸ்டடி பிளான் மட்டும் இல்லை, இது டெஸ்ட்டு ப்ளஸ் பிளான். அதனால தான் நாங்கள் வந்து 30 டேஸ் பிளானுன்னு மட்டும் போட்டிருக்கோம். ஸ்டடி பிளான் போடாமல் 30 நாள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பிளான் பண்ணி வச்சுட்டோம். எது எதுக்கு? டெட் பேப்பர் 1 பேப்பர் இருக்கும், குரூப் 4 இருக்கும். ஏன்னா இது ரெண்டு தான் அடுத்தடுத்து இப்போ வருது, சரியா? டெட்டு முடிஞ்சோடனே குரூப் 4 கண்டினியூஸ் நடக்கும், எக்ஸாம் வரைக்குமே கண்டினியூஸாக இது பண்ணுவோம். இப்போ எக்ஸாம் இன்றைக்கி எக்ஸாம் அப்படின்னா அதுக்கு முந்தின நாள் 2 நாள் வந்து ஃப்ரீயாக விட்டுருவோம், சரியா? அப்போ தான் நீங்கள் ரிவிஷன் பண்ண முடியும், சரியா? ஓகே, ஒரு மாடல் ட்ரிஸ்ட் மட்டும் ஒன்று போட்டுவிட்டு அப்புறம் வந்து நாங்கள் வந்து ஃப்ரீயாக விட்டுருவோம். ஓகே, இப்போ பார்த்துக்கிட்டிங்களா? இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சரி, ஓகேங்க, நம்ம இது பற்றி பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலில், அதே மாதிரி டெலகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, ப்ளேலிஸ்ட்டில் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து 1ஆம் தேதி நம்ம படிக்க ஆரம்பிச்சுடுவோம். ஓகே, பை.